அங்கே ஓடலை, அவங்க பையனுக்காக கூட ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதில் இருக்க நாலு பேருமே ஏஜ்டு பர்சன். இவங்க நாலு பேருமே வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. சும்மா ஷாப் டு ஃபிட் ஆகிய நிறுவனங்களுக்கு எங்களது சார்பாக நிறைய தெரிவித்து. தம்பி சூப்பராக அங்கிருந்து ஓடிட்டுருக்கா, பரவாயில்ல. தம்பி உன் பேர்ரா என்னது? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மதுரையில் நடக்கிற மாரத்தானுக்கு வந்திருக்கா. நான், என் பையன் ஜஸ்வரின், மாப்பிள்ள வித்திகன், மாப்பிள்ள அமிர்தன், நாலு பேர் வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்துருவோம். நான் வந்து காவல்துறையிலிருந்து காவல்துறை சேர்ந்தவன், உதவி ஆணையராக இருக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் தெரியாவுக்கு உங்களுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடு ட்ராக், லெஃப்ட் சைடு ட்ராக் வந்து உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ட்ராக் வந்து ஆப்போசிட்லேயோ ரியர்லேயோ வெஹிக்கிள் வராது. நீங்கள் ஆர்வத்தோடு ஓடுவீங்க. ஆப்போசிட் ட்ராக்கை தயவுசெய்து ஓடுறாதீங்க. புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து எல்லோரும் கவனத்தோடு பண்ணுங்கள். இது போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் ட்ராக் அதே மாதிரி நேராக போயிட்டு தென் லெஃப்ட் கட் பண்ணுவீங்க. அதுலேயுமே வந்து லெஃப்ட் ட்ராக் மட்டும் தான் போகணும், ரைட் ட்ராக்ல போயிடாதீங்க. உங்களுக்கு ரைட் ட்ராக்ல ஓகே. அதே மாதிரி நீங்கள் கடைசியாக வர வரைக்கும் நாங்கள் ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். 20 மினிட்ஸ் நீங்கள் இடிச்சாருங்க. சப்போஸ் அதுக்கு மேலே வர்றவங்க ரொம்ப கனவாக வரணும். இந்த குழந்தையெல்லாம் ஓடச்சிருக்கீங்க. ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரைக்குள்ள ஓடுறோம், எப்படி இருக்குன்னு காட்டுறோம். வாங்க பாப்போம். அதான் நம்ம கண்ணன்யா, வாங்க. விடாத ஓட்டக்காரரு, 65வது மாரத்தான் வந்திருக்காராம். 68 வயசுல 65வது மாரத்தான். சூப்பர். இவரை பார்த்தாவது எல்லாரும் ஓடுங்க. மேடம் சூப்பரு. அவங்க ஓடல, அவங்க பையனுக்காக கூட ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மேடம் உங்க பேர் மேடம்? கனிமொழி. சரியான தமிழ் நேம். அதனாலதான் அவன் பையனை எப்படியா ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும்ன்றக்காக பையனுக்காக ஓடிட்டு இருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம். பழங்கானந்தம் டிப்போல ஆரம்பிச்சு எல்லிஸ்னார் வழி போய் அப்படியே பெரியார் பாலத்தி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கோம். என் பையன் மாப்பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நம்ம வந்து ஓடுறது அந்த ரீச் அடையணும். அதான் நம்மளுடைய பழக்கம். நடக்கக்கூடாது. ஓடியே எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தை அடைஞ்சே ஆகணும். அதான் என்னுடைய இலக்கு. இன்ன வரைக்கும் நார்மல் ரோட்டில் ஓடணும், நல்லா இருந்துச்சு. இப்போ பாலத்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கோம். பெரியார் பாலம், பெரியார் பாலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நாக்கு தள்ளுது. எங்களுக்காக மெயினான இடத்துல ரோடவே பிளாக் பண்ணியிருக்காங்க. சிறப்பு, சரியானது சார். தேங்க்யூ சார். பாலத்தை திரும்பிட்டோம். நீ இறக்குந்தான் ரயில்வே பாலம், மதுரை ரயில்வே ஸ்டேஷன். இது என்ன ஒரு பெருமையான விஷயம்னா, இத்தனை பேர் நடந்துட்டுருக்காங்க, நான் ஓடிட்டுருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரயில்வே ஆஃபீஸ் அதை தாண்டிட்டோம். எல்லா இடத்துலையுமே போலீஸ் பக்காவாக நிற்கிறாங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் நான் ஓடின மரத்தானே இங்கே தான் எல்லா இடத்துலையும் போலீஸ் நின்று பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பாப்பா சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா உங்கள் நேம் மட்டும் சொல்கிறேன். என்ன பேர்? முத்து அரிசனா. உங்கள் பேரா பாப்பா? அபிராமி. சூப்பரா பாப்பா, ஓடுங்களா. தம்பி சூப்பராக அங்கிருந்து ஓடிட்டுருக்கா, பரவாயில்ல. தம்பி உன் பேர்ரா? என்னது? கோகுல். என்ன ஸ்டாண்டர்டா? டாக்ஸி. டாக்ஸி? எந்த ஏரியாடா தம்பி? எம்கேபுரம். எம்கேபுரமா? சூப்பராக ஓடிட்டுருக்க. பாப்பா நீங்கடா? பாப்பா உங்கள் பேர்ரா? கனிஷ்கா. கனிஷ்கா, சூப்பராக பாப்பா. இன்ன வரைக்கும் மெயினில் போனோம்,
இப்போதான் யோ தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்குள்ள திருப்புறாங்க. ஃபினிஷிங் பாயிண்ட் உள்ளதான் இருக்கு நினைக்கிறேன். ரைட், ஃபினிஷிங் பாயிண்ட் வந்தாச்சு. சூப்பர். எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் ஓடி முடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் வந்துட்டேன். சிறப்பு. ஒரு 300-400 பேர் ஓடி இருப்பாங்க. எனக்கு முன்னாடி வந்தவங்க இவ்வளவுதான். நாலு முன்னாடி வந்திருக்கேன் போது நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சந்தோஷமா இருக்கு. இதுல இருக்க நாலு பேருமே ஏஜ்டு பர்சன். இவங்க நாலு பேருமே வந்து சாதனை பண்ணிருக்காங்க. சும்மா இல்ல, நாலு பேருமே சாதனை பண்ணிருக்காங்க. இனிமேல் இவங்கள பார்த்து நம்ம நிறைய பேர் ஓடணும். அதுக்கு உண்டான வீடியோ இப்ப நான் கேட்டு போறேன். நீங்களும் அடுத்து இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும். சாதிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு ஐயா ஒரு உதாரணம். இந்த வயதிலையும் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட மராத்தான் போட்டியில கலந்துக்கிட்டு நம்மளோட இந்த மினி மராத்தான்ல ஆரம்ப பாயிண்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல உற்சாகமோடு வந்திருக்காரு. நல்ல உற்சாகமா அவருக்கு கைதட்டல கொடுக்கலாம். தமிழகம் முழுவதும் போதை இல்லா ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் 68 உடற்பயிற்சி ஆசிரியே போட்டு இதுக்கு போய் நம்ம வீட்டுல வந்து கையில சுடு தண்ணி வச்சு இது பண்ணுவோம். நான் சொல்ற எக்ஸசைஸ் மட்டும் நீங்க தலையிலயோ இல்ல வீட்டுல கட்டுலயோ செஞ்சா போதும். கால் மணியோ 5 நிமிஷத்துல காலா போயிடும். அதுக்கு நீங்களே உங்களுடைய எய்ம நீங்களே பாக்கலாம். வந்து ஆட்டு பாருங்க. நடைபெற்ற இந்த மினி மராத்தனில் எங்களுடைய ஸ்பான்சர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளப் 19 மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு பொழுதுல இந்த காலை வேளையில நடைபெற்ற இந்த மினி மராத்தான் போட்டியில எங்களுக்கு ஈவென்ட் ஸ்பான்சர் கிளப் 19, ஷாப் டு ஃபிட் ஆகிய நிறுவனங்களுக்கு எங்களது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த வயதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆசனம் செய்யறாங்க. நம்மளோட உடலை ஒரு கட்டுக்கோப்புல வைக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய துரித உணவை நிப்பாட்டிட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த யோகாசன கலையை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால 100 நல்ல வளமையா வாழ முடியும். அதை எடுத்து வைக்க வளமாவதா தமிழகம் முழுவதும் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஆணைக்கிறாங்க. நம்முடைய பைபாஸ் சாலையிலிருந்து இந்த யூசிஐ ஸ்கூல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதிக்க வயது தடை இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாரு. அது உண்மையான கூற்று. இந்த குழந்தை 4-5 வயசு இருக்கும். இங்க முதியவர் 70 வயசு இருக்கும். எல்லாருமே இந்த மராத்தான் போட்டியில கலந்துட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு, எதை கொண்டாடுற மாதிரி. நேற்றுக்கு இந்தியா வேர்ல்ட் கப் வின் கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைதட்டு பத்தி உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க.
சே நோ டு டெம்பரரி பிளஷர். இந்த தாரக மந்திரத்தை 28ஆம் தேதி அவர் எடுத்து வச்சிருந்தது உண்மையிலேயே இந்தியாவிற்கு அது ஒரு எழுப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னால் ஓட முடியவில்லை என்றால், உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நீ நடந்து செல், உன்னால் நடக்க முடியவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து செல், ஆனால் ஏதாவது எப்படியாவது நீ செய்து கொண்டே முன்னேறி கொண்டே செல் என்பதற்கு தான் இந்த மினி மாரத்தானை இன்று நமக்கு கிடைக்கிறது. இந்த மினி மாரத்தானுடைய கான்செப்ட் வந்து போதை இல்லாத உலகத்தை, அது குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும், இன்று மா மதுரையிலே இதை நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்ல என்னுடைய தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செய்திருப்பதற்கும் பிளாரன்ஸ் டெஸ்டுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புகையிலையை நுகர்வதால் 4000 வேதிப்பொருள்கள் மாற்றங்கள் ஒரு உடம்பில ஏற்படும். ஜஸ்ட் ஒரு மோந்து பாக்குறதுனால வரக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு மிக மோசமாக வேதி தன்மையே மாறக்கூடிய நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, முத முதல்ல நம்மள்கிட்ட அவன் விருந்தாளி மாதிரி வருவான் போதை, ஆனா கடைசி நமக்கு எஜமானும் அதுக்கு முக்கியமா இருக்கிறது பார்ட்டிசிபேஷன் தான். இன்னைக்கு வந்து அந்த 5 வயசு குழந்தை காலையில அம்மாவோட வந்து டி ஷர்ட் போட்டு அழகா நின்னு அந்த ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இன்னைக்கு ரன் பண்ணி முடிச்சு இன்னைக்கு கண்ணன் ஐயா 78 வயசு ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குன்னா அதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க தான் காரணம். சோ அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ டைவர்ஷன்ஸ் இருக்கு, போன் இருக்கு, டிவி இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க எல்லாமே இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க. சோ இத ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்க தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவருக்கும் சீஃப் கெஸ்டாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை தான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குன்னு நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ரோட்டில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிறைய ஈவெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம போதை கலாச்சாரங்கள் வந்து நிறைய இருக்குது. போதை கலாச்சாரன்றது வந்து என்னென்னா நம்ம தான் குடித்து இப்போ அண்ணா சொன்ன மணி ஒரு மாற்றங்கள் நிகழ்வுதுன்னு சொல்கிறோம் உடம்புல. அந்த மாற்றங்கள் நமக்கு மட்டும் நிகழ்ந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம அதை சாப்பிட்டதுனால பிற இன்னொருத்தவங்க சாதாரண வண்டியில் போயிட்டு இருக்காங்க அவங்க மேலே கூட நம்ம ட்ரக்ஸில் வந்து ஓட்டிட்டு போறோம்னா அவங்க மேலே வந்து நம்ம மோதுறோம், அவங்க என்ன இது பண்ணாங்க. ஸோ நம்ம மட்டும் பாதிப்பு இல்லாமல் நம்ம மித்தவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய பாதிப்பு வந்து நம்ம வந்து உண்டு பண்ணுறோம் இந்த போதையினால. ஸோ நம்மளோட குழந்தைகள் ரிஸ் பண்ண ஆர்கனைசிங் கமிட்டிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே நேரத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்ன நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு இந்த மாரத்தான் மினி ரேஸ் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது நடந்த விஷயங்களை வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. எனக்கு இது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஃப்ரீயா ஒரு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 1 hour வந்து வேற எப்ப பார்த்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வேலை மைக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லாம இருந்ததுங்க. அதே நேரத்தில் ஆர்கனைஸ்லாம் வந்து அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 78 வயசு வரைக்கும்னா அவர் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு காம்படிட்டிவா தான் ஓடி வந்தாரோ இல்லையே, அவர் அவரை யாராவது முன்னாடி வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம் இல்ல, நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ங்கிறது ஒரு எண்டூரன்ஸ் தான், அந்த சகிப்புத்தன்மை வேணும். நம்ம முன்னாடி போகல அப்படிங்கிற ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணி நின்னோம்னா வாழ்க்கையில நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அதனால இப்ப இருக்கிற ஒவ்வொரு தோல்வியும் தான் நம்மளுடைய வெற்றிக்கு அடுத்த படிக்கட்டா நினைச்சுதான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே கடைசி வரைக்கும் வந்தாங்க. அதுல பசங்க பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் உங்ககிட்ட இல்ல, லேட்டா வந்தா பரவாயில்ல பேசிக்கிட்டே வரக்கூடாது, லேட்டா வந்தா பரவாயில்ல அதுல ஒரு சாட் வர பேசிக்கிட்டே ஓடி வரீங்க. என்ன நோக்கத்துக்காக வரோம் அது எப்படி வரோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதே மாதிரி இப்போ எல்லாருமே ட்ரக்ஸ் அதை பத்தியே பேசுறீங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். ட்ரக்ஸ் வந்து இப்ப வெளிப்படையா தெரியும், இவங்க வந்து பாக்க போடுறாங்க, இவங்க வந்து ஹான்ஸ் யூஸ் பண்றாங்க, இவங்க தண்ணி அடிச்சிருக்கிறாங்கன்னா அதை விட மோசமான ஒரு சமுதாயத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். செல்போன் கலாச்சாரம் பிள்ளைங்க என்னைக்கு ஆன்லைன் வந்ததோ ஆன்லைன் கிளாஸ் வந்ததோ அன்னைக்கிருந்து வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வேலை கெட்டு போக கூடாதுன்னு செல்போனை கொடுத்து பழக்கினாங்க. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அவங்களுடைய வேலைகளுக்காக நீங்க பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போதையை விட அது ஒரு பெரிய மோசமான ஒரு கலாச்சாரமா போய் எஜுகேஷனும் போச்சு, பிள்ளைங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸும் போயிடுச்சு. 24 hours உட்காந்து செல்போனை நோண்டிகிட்டே இருந்தோம்னா உன்னால ஃபிட்னஸ் எப்படி கிடைக்கும்? இப்ப அவருக்கு இவ்வளவு என்டூரன்ஸ் இருக்கு, ஃபிட்னஸ் இருக்குன்னா அவங்க வெயிலுக்கு வந்திருக்கிறாங்க, நிலத்துல வேலை செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஒர்க்கு
வெளியில வந்திருப்பான். இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க, நீங்களும் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸா நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 24 hours எவ்வளவு நேரம் நம்ம வெளியில வரோம், எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொழுதுபோக்கே வந்து செல்போன் பாக்குறது, வீடியோ பாக்குறது, அதுக்கப்புறம் டிவி பாக்குறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பழக்கம். அதுல வந்து நீங்க உங்களுடைய செல்போனை நீங்க எடுக்கும் போது உங்களுடைய மொபைல்ல வர அந்த யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களோட லைஃப் எல்லாம் டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குது. நீங்க என்ன சர்ச் பண்ற, என்ன இது பண்ற அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க பிள்ளைங்களோட ஸ்டடிஸ் அமையும். அதனால கொஞ்சம் செல்போன் கொடுக்கறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. செல்போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், செல்போன் கொடுத்தாதான் நான் இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னா பரவாயில்ல, பார்க்கவே வேண்டாம், எத்தனை நாளைக்கு இருப்பாங்க சாப்பிடாம. அதனால செல்போன் கலாச்சாரத்தை முதல் கொடுங்க, இது பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் நிறைய கம்ப்ளைண்ட் ஆகுது. அவன் நினைச்சுக்கிறான் நான் வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்து ஒரு யூடியூப் சேனல்லையா இல்ல ஏதோ ஒரு நெட்ல வந்து நான் ஒரு அபியூஸ் ஆன ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிருக்கிறேன், இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. சென்னையில ஹெட் குவார்டர்ல இருக்குது டிப்லைன் கம்ப்ளைண்ட் அதுக்கு சொல்லுவாங்க. அவன் வந்து நீங்க ரிஜிஸ்டர் உன்னோட செல்போன்ல நீ ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பாஸ் கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஒரு செகண்ட் பார்த்தேனாலே ரிஜிஸ்டர் ஆகிடும், அதை டவுன்லோட் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துடுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து AWPSல வேலை பார்க்கும்போது வந்த அனுபவத்தை சொல்கிறேன், பசங்களுக்கே தெரியாது அவனோட செல்போனை இன்னொருத்தண்ட கொடுத்துருப்பான், அவன் டவுன்லோட் பண்ணியிருப்பான், கம்ப்ளைண்ட்டு இமீடியட்டாக வராது, 1 year கழிச்சு வரும். நீ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்ப அப்போ கம்ப்ளைண்ட் வரும், வேறு வழியே கிடையாது, எஃப்ஐஆர் போட வேண்டிய கட்டாயம் ஆகிடும், ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால நீங்க நினைக்கிறீங்க நம்ம மொபைல்ல வந்து நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள பாக்குறோம், இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பசங்க ஒரு ஹோட்டல் முன்னாடி, ரெஸ்டாரண்ட், அப்புறம் லாட்ஜஸ் முன்னாடி எல்லாம் நிறைய கேதர் ஆவாங்க. எதுக்கோ நிக்கிறான்னு பார்த்தேன், கடைசியில பார்த்தா ஃப்ரீ வைஃபைக்காக நிக்கிறாங்க. ஃப்ரீ வைஃபை அங்க கிடைக்குது, அதுல ஒரு படத்தை டவுன்லோட் பண்ற நான் பார்த்தேன்னா கூட போட்டோம், அந்த வைஃபைல நீ பண்ற தப்புக்கள் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் பின்னாடி நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லுவான், நீ போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் நீ பின்னாடி பதில் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்து 150 மாரத்தான் மேல ஓடி இருக்கேன். முன்னெடுக்கிறவங்களை பொறுத்து நிகழ்ச்சி கிடையாது, நிகழ்ச்சியை பொறுத்துதான் முன்னெடுக்கிறவங்கன்ற உரிமை கொடுத்து இந்த விழாவிற்கு தலைமையை போக்குவரத்தை சீர் செய்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு சிறப்பு தரணும். ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம், அதே மாதிரி டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் இந்த ப்ரோக்ராம் நாங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கான ஒரே விஷயம், நாங்க ரூரல் ஏரியாஸ்ல போயிட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையை சுத்தி இருக்க கிராமப்புறங்கள்ல. ஸோ அதுக்கு ரிலேட்டடா நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க போதா அண்ணனை நாங்க பார்த்தோம், நீங்க என்ன நோக்கத்துல இருக்கீங்களோ அதே இதுலதான் நாங்களும் இருக்கோம், வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மூலியமா தான் நம்ம ஒரு 2 months பேக் வந்து நாங்க கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும், அதுவே ரொம்ப சூப்பரா போயிருந்தது. ஸோ அதை இது பண்ணி ட்ரக் அவேர்னஸ்க்காக நம்ம ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் இந்த ஈவெண்ட் நாங்க கண்டக்ட் பண்ணோம். பை காட் கிரேஸ் நேற்று தளபதியுமே பாத்தீங்கன்னா சே நோ டு டெம்பரவரி பிளஷர் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தது இல்லை, ஆனா நேற்று மட்டும்தான் எனக்கு நியர்லி 150 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாஸ்டா வந்தது. ஸோ ரொம்ப நன்றி அந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் அதே மாதிரி என்னோட ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நாங்கள் போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க வந்து யோசிக்கிறோம்லாம் சொல்லலை, நாங்கள் உங்களுக்காக பண்ணித்தரோம் பிரதர் அப்படின்னு சொன்னது கிளப் 19 இருக்கட்டும், நட்சன் சாக்கோஸா இருக்கட்டும். ஜெகன், உங்களை லைவ்ல மினி மராத்தான் போட்டியில எங்களுக்கு ஈவெண்ட் ஸ்பான்சராக இருந்த சென்னை நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட் திருமதி கிருஷ்ணன் குழுவினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. ஈவெண்ட் ஸ்பான்சர் நட்சன் சாக்கோஸ் அவர்களுக்கு. அடுத்ததாக ஷாப் டு ஃபிட் தமிழக வெற்றி கழகத்துடைய நடத்தக்கூடிய அனைத்து போட்டிகளுக்கும் பரிசுகள் வழங்க உள்ள நிலையிலே இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மராத்தான் போட்டியிலே பின்னோக்கி வந்து தற்போது முன்னோக்கி பரிசை தட்டிச் செல்லக்கூடிய அன்பு சகோதரர் தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரகாஷ் தருணம் இது. தமிழகத்தை உருவாக்கும் வண்ணம் கலந்து கொண்டு போதையில்லா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் நடைபெற்ற 2nd பரிசை தட்டி சென்றிருக்கக்கூடிய முகமது தாரிக் 0. தமிழகம் முழுவதும் போதை இல்லா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக நடைபெற்ற இந்த மராத்தான் போட்டியிலே ஆண்களே 3 சிறுமி அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறார் உரிமையாளர். தற்போது அந்த நினைவு பரிசையும் மெடலையும் வழங்குகிறார். அற்புதமான ஒரு தருணம். ராஜாவை தொடர்ந்து ஹரிகிருஷ்ணா. உருவாக்க தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த மராத்தான் பணிச்சை அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து முத்து அர்ச்சனா, முத்து அர்ச்சனா அவர்களுக்கு ஷாஷினி பரிசை பெறுபவர் கனிமொழி 29 செஸ் நம்பர்.
தமிழகத்தை உருவாக்க நடைபெற்ற கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட மராத்தான் போட்டிகளை கலந்து கொண்டு உத்வேகம் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் உனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரீங்க.